வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நாம பார்க்க போறோம். அதே போல இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நேற்று வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு கேள்வி, மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் எதை புசிக்க கூடாது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுல வந்து நான் இன்னொரு குளுவை நான் கொடுத்திருந்தேன். ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆடு மாடு வெள்ளாடு என்பவர்களின் ரத்தத்தை புசிக்க கூடாது அப்படின்னு கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரும் நீங்க மிக 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 சரியான ஆன்சரை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அதுக்குரிய ஆன்சர் என்னன்னா, கொழுப்பு. மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை புசிக்க கூடாது அப்படின்னு கடவுள் வந்து லேவியர் ஆகமத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லேவியர் ஆகமத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தெரியும், விலங்குகளுடைய ரத்தத்தை புசிக்க கூடாது, ஏன்னா அதுல வந்து ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயமும் நம்ம சாப்பிடக்கூடாது, எதுனா கொழுப்பை நீங்கள் புசிக்க கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இருந்து நான் இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி பாடங்களில் இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. நற்செய்தி பாடங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், காஸ்பிள்ஸ் வந்து மேத்யூ மார்க் லூக் அண்ட் ஜான். ஸோ இந்த நான்கு புஸ்தகங்களில் தான் நம்ம நற்செய்தி பாடங்கள் நற்செய்தி நூல்கள்னு சொல்கிறோம். ஸோ இதில் தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்கிறது. கேள்வியை நான் வாசிக்கட்டுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவன் யார்? பைபிள்ல வசனம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள், படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு இருக்குது. ஸோ இங்க வந்து யார் அப்படின்ற இடத்துல வந்து அந்த நபருடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப 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 ஈஸியான கேள்வி தாங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் யார்? நான் வந்து ஈஸியான ஒரு விஷயம் இவரை பத்தி நான் சொல்றேங்க. இவர் தான் வந்து இயேசுவானவருக்கு என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு ஒண்ணு. அடுத்து வந்து என்ன பண்றாரு, இயேசுவானவரை பத்தி ஒரு விஷயத்தை இவர்கிட்ட பேசும்போது இவர் சொல்றாரு, அவருடைய இயேசுவானவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை பத்தி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இவர் வந்து பிறந்த உடனே என்னது, அவருடைய தந்தை வந்து பேசுறார், ஊமையாய் இருக்கிறாரு. அவருடைய தந்தை வந்து இடையில வந்து பேச முடியாம ஆயிடுறாரு. இந்த நபர் பிறந்த பிறகு, பிறந்த உடனே என்ன பண்றாரு, அவருடைய பேரை வந்து இந்த இவருடைய பேரை கற்பலகையில் எழுதின உடனே இந்த நபருடைய தந்தை வாய் திறந்து பேசுகிறார். ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேள்வியை வந்து நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க அனுப்புங்க. அவர்களும் வந்து ஒரு நாளைக்கு பைபிள் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது நாங்கள் சரியான பாதையிலே பயணிப்பதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை இன்னொரு கேள்வியோடு சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.